மாட பாக்குறதுக்கு அனுப்பிச்சா இவனுக்கு வேற எதையோ பார்க்க போயிட்டானே. எங்கடா போனீங்க? இவன் தாங்க எதையோ காட்டுறது குட்டி போனா. நான் எல்லாம் குட்டி போனேன். நீ தான் குட்டி போன. ஏய் எங்க போனீங்கங்கறத ஒழுங்கா சொல்லிருங்க. இல்ல விளையாட்டு போடுவே விளையாட்டு. யோ உன்னால முடியலாம் ஏன்யா பேசிட்டு இருக்க? என்னால முடியலனா ஆளை வச்சு விளையாடுவேன். உனக்கு என்னயா? எங்கடா போனீங்க? மாடுகள் எல்லாம் பாத்துக்க சொல்லிட்டு எங்கயோ போயிட்டு வரேன்னு நாங்க. எங்க போறாங்கன்னு நானும் பின்னாலேயே போயிட்டேன். அந்த நேரத்துல தான் மாடுகள் எல்லாம் கருப்பு தொட்டு நுழைஞ்சிருச்சு. உச்சி வேளையில இலைய வெளியில கொண்டாந்து போடுவாங்களே. அந்த நேரத்துல நம்ம கம்மா கரையில இருக்கிற முருகன் கோயில்ல மயில் வருன்னு சொன்னாங்க. நான் முழுசா மயிலே பார்த்தது இல்லையா, அதான் மயில பார்க்க போனேன். மயில் வருதா? இவ்வளவு வயசாயி போச்சு எனக்கு, இன்னும் நான் மயில பார்த்ததே இல்ல. நான் போகும்போது வெயில் தான் வருது, மயில் வர்றதில்ல. அப்புறம் அதிகமா போடுங்க, அப்பதான் புத்தி வரும் மயிலுக்கு. ஏய் 400 ரூபாய் கட்டுங்கடா. 400 ரூபாய்க்கு நாங்க எங்க போறது? தாங்கடியா. ஏய் அப்படியே படுத்துற பஞ்சாயத்து முடிஞ்சு போகும்போது எழுப்பி விடுறோம். ஏய் என்னடா விட்டு அப்படியே தூங்கிடுவான் போல இருக்குது. போறாங்க, ஒரு 100 ரூபாய் போட்டு விடுங்க. ஏய் ஒரு 100 ரூபாய் கட்டிட்டு போங்கடா. ஐயா தாங்காதியா. ஏய் செல்றா. போய் கட்டிட்டு வா. அபராதம் கட்டதுக்குனே அடுத்த நோட்ட பண்றாங்க. கட்டிட்டேன். கேட்டியா குசும்ப, நீ வீட்டுக்கு வா, கவனிச்சுக்கிற. இலே உனக்கு பித்தம் தலைக்கு ஏறி இருக்குதுடா, இஞ்சி சாறு குடிச்சுனா ஒரே அடி இறங்கிடும். வயசான காலத்துல ஓட முடியலடா. ஐயோ 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 கால் சுளிக்கிருச்சு அக்கா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? என்னடா பாவங்கா அந்த பாட்டுக்காரன்? என்னடாச்சு? உன்ன பாக்க வந்தவன் பஞ்சாயத்துல காட்டி கொடுக்காம முருகன் கோயில்ல மயில பாக்க போனான்னு சொல்லிடுச்சு. பஞ்சாயத்துல தண்டம் கட்ட சொல்லிட்டாங்க. அவங்க ஐயா தண்டத்தை கட்டிட்டு போய் உனக்கு பித்தம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு சொல்லி மூக்க பிடிச்சிட்டு இஞ்சி சார கரைச்சு குடிடா குடிதான்னு சொன்னாங்க. பாட்டுக்காரன் மாட்டா மாட்டான்னா அவரை உடல கைய பிடிச்சு மடக்கி வம்பா குடிச்சிட்டாங்க. பாட்டுக்காரன் உரைக்குது உரைக்குதுன்னு கத்திட்டு இருக்கான். எல்லாம் உன்னால வந்ததுக்கா, பாவம் கந்த பாட்டுக்காரன். தம்பியோ என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்டா? தம்பி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படின்னு கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு, ஏறாம பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை நான் உன்ன என்னமோன்னு நினைச்சேன், ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே. ஆமா இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. ஓ முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திச்சால் தரமா புழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. இங்க வாங்க. இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி. ஓ காஜா பைய, காஜா பைய. இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியத்தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி நம்ம ஊர்ல திருடங்க சொல்ல சாத்தி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்கத்து தெருவுல பூட்ட உடச்சி எல்லா ஜமான் அழிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால
பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புள்ள இருக்குது பாவம், பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்புறம் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்தே கொஞ்ச நாள் தானாச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சம் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப ஏன் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்னுச்சு? அது யாருது? போய் பாக்குறேன். என்னமா, நானும் கொஞ்சம் திருகட்டுமா? வேண்டாண்டி அம்மா, உங்க அப்பா பார்த்தா தாயும் கூட பாக்காம வெட்டி போடுவேன். கொஞ்சம் நிறுத்து. நீ தாத்தாவை எப்படி கூப்பிடுவ? இது என்னடி வம்பு? எங்க தாத்தாவ தாத்தானுதான் கூப்பிடுவ. அத்த இல்ல அப்பத்தா, உங்க வீட்டுக்காரர் எப்படி கூப்பிடுவ? அதை ஏண்டி பழைய கதையெல்லாம் கலருகிட்டு. ஆசையா இருந்தா மாமான்னு கூப்பிடுவ, அதுக்கு மேல ஆசை வந்தா மச்சான்னு கூப்பிடுவ, அதுக்கு மேல ஆசை வந்தா டேய் செலவான்னு கூப்பிடுவேன். எதுக்குடா இப்படி திடுக்குன்னு எந்திரிச்சிட்ட? இல்ல, யாரோ என்னை மாமாவின் கூட்டமா இருந்துச்சு. ஆமா, சோழா வந்தான்ல சொந்தக்கார பொண்ணு இருக்கு, அவ வந்து கூப்பிடுவா. இலே, உனக்கு பித்தம் தலைக்கு ஏறிச்சு, விடிஞ்சதும் அம்மியில இஞ்சிய வச்சு நசிக்க வேண்டியதுதான். ஐயோ, மறுபடியும் இஞ்சிச்சாரா? ஐயோ, ஆள விடுங்க ஐயா.